தேர்தலுக்கு பின் அதிமுக டிடிவி தினகரன் வசமாகிவிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவை அழிக்க நினைத்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் அண்ணாமலையின் பேச்சில் எந்த தவறும் இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க, கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் நிற்க போகின்றார்கள். அது June 4 பிறகு அது நடக்கத்தான் போகுது. இன்னும் சில பேர் பேசுறாங்க அதிமுக கட்சி 2024 பிறகு இருக்காதான், வேற எங்கு போவோம்? அதிமுக எங்க தயா இருக்கா? காணாம போவோமா? நான் June 4 பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ, இல்லது முடக்க நினைத்தாலோ, உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திருங்க. அதிமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, யாருக்கும் எதற்கும் அஞ்சா நஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகியில் இருந்த கட்சி, 30 காலம் ஆட்சி இந்த கட்சியை பார்த்து மிரட்டி பாக்குறீங்க. இந்த வேலையெல்லாம் இங்க எடுபடாது, இங்க அதிமுக எடுபடாது. உங்களை போல தலைவன் தலைவன் என்று சொல்லிக்கிட்ட கட்சி அல்ல இது, தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் தான் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. அதை சீண்டி பார்த்தா அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது தொண்டர்களுக்கு உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாம தடுக்கிறவர்கள் ஒரு சில சுயநலவாதிகள் தான், ஒரு சில எட்டப்பர்கள் தான். அதையும் அன்னைக்கு அண்ணாமலை 100 பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்துக்கிட்டு சொன்னார். அவர் கேள்வி அவங்களுக்கு அதை தான் மீன் பண்ணி சொல்றார். அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைந்துருவாங்க. என்ன அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றாரு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி எல்லாம் சரியாகும் சார், கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா? அவங்களே சரியாகி எங்க பிரிடி வருவாங்கன்னு தான் அவர் சொன்னார். நாங்க கைப்பற்றுவோம் சொன்னாரா? நானும் ஓபிஎஸ் கைப்பற்றுவோம் சொன்னாரா? தொண்டர்கள் உணர்ந்து வருவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.